ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. நீங்கள் எல்லோரும் ரொம்ப நலமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஷாப்பிங் பிளாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த் என்னோடய பெரிய பையன் சாத்விக்கு பர்த்டே வருது. அதனால் அவன் பர்த்டேக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்கெண்ட் நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம். அந்த பிளாக் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு ஷாப்பிங்காக நாங்கள் இயான் மால் தான் போயிருந்தோம். குட்டீஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கணும்னா மேக்ஸிமம் இயான் மால் தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா அங்கே தான் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதே மாதிரி ப்ரைஸும் ரொம்பவே ரீசனபிளாக இருக்கும். சாட்டர்டே ஈவினிங் ஒரு 5:30 வீட்டிலேருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தோம். நாங்களும் ரெடியெல்லாம் ஆகிட்டோம். ஆனால் மழை அன்றைக்கி செம்ம மழையாக இருந்ததுனால கிட்டத்தட்ட 6:30 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம். மழை நிற்கிற மாதிரியே இல்லை. சரி, இதுக்கப்புறம் இந்த வீக் விட்டால் அடுத்த வீக் வந்து ஒரு பெரிய வேலை காத்துட்ருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த வீக் வந்து அவனுக்கு பர்த்டேங்கிறதுனால இந்த வீக் ட்ரெஸ் எடுத்தே ஆகணுங்கிறதுனால சரி நம்ம ஆட்டோவில் போயிடலான்னு சொல்லிவிட்டு ஆட்டோவில் தான் நாங்கள் வந்தோம். மால் ரீச் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் வீட்லேயே டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு வந்ததுனால நேராக ஃபஸ்ட்டு ஷாப்பிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் படினி கான்செப்ட் ஸ்டோர் தான் போயிருந்தோம். அங்கே வந்து குட்டீஸோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே யூனிக்காக இருக்கும். மற்ற இடத்துல இருக்கிறத விட இங்கே கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி தான், ஏன்னா மொத்தமே வந்து ரொம்ப கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்துருப்பாங்க. அதில் நம்மளுக்கு பிடிச்சது அதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நாங்களும் அன்றைக்கி அதே மாதிரி தான், மொத்தமே ஒரு 10 டிசைன்ஸ் தான் இருந்தது டிஷர்ட்ஸில். அதில் எங்களுக்கு ஒரு 2 டிசைன் தான் பிடிச்சிருந்தது. அவனோட சைஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரையல் பண்ணி பார்க்கவும் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு 10 மினிட்ஸில் அவனுக்கு டிஷர்ட் ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. படினியில் அவனுக்கு டிஷர்ட் மட்டும்தான் செட் ஆச்சு. ஜீன்ஸஸ் எதுவுமே எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இல்லை. ஆல்ரெடி அவன்கிட்ட இருக்கிற கலர்ஸ் தான் இருந்ததுனால டிஷர்ட் மட்டும் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இயான் சூப்பர் மார்க்கெட் கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் போட்டிருந்தாங்க, அங்கே தான் போயிருந்தோம். அங்கே குறிப்பாக லேடிஸோட ஆக்சசரிஸ் வந்து நிறைய ஆஃபரில் இருந்தது. அதில் இந்த ரிங்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ரைஸ் வந்து வெறும் $2 தான் போட்டிருந்தாங்க. அதிலிருந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே யூனிக்காக இருந்தது. எல்லாமே அந்த ஸ்டோன் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தாங்க. நானும் அன்றைக்கி அங்கே இருந்த ரிங்ஸ்லாம் நல்லாவே ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் எல்லாமே எடுக்க முடியாதுங்கிறதுனால சரி ஒன்று மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு 2 ரிங் தான் வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அந்த ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருந்ததுனால எது சூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கன்ஃபியூஸ்னாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்டேன். எனக்கு இந்த மாதிரி டைமில் ஹஸ்பண்ட் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவார். அவர் வந்து கரெக்டாக எனக்கு எது செட் ஆகுங்கிறத கரெக்டாக வந்து சொல்லிடுவார். இப்போ அவர் கூட டோலுவும் சேர்ந்துட்டான். அவனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் ஃபைனலாக எனக்கு ஒரு ரிங் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. பட் என் கைக்கு அது வந்து அவ்வளோவா செட் ஆகலைங்கிறதுனால அந்த ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ரிங் தான் நான் எடுத்திருந்தேன். அந்த ஃப்ளவர் டிசைன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் உடனே அவர்கிட்ட இதே மாதிரி கோல்டில் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு வந்த வேலையை பார்க்கலாம் வா கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அவனுக்கு ஜீன்ஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் பக்கத்தில் இருந்த ஆஃபர் ஜோனில் தான் பார்த்தோம். டோலுக்கு ரொம்ப நாளாகவே நான் டார்க் ப்ளூவில் ஒரு ஜீன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். அன்னைக்கு நான் நினச்ச மாதிரியே அந்த டார்க் ப்ளூ ஜீன் வந்து சூப்பராக இருந்தது. கரெக்டாக அவன் சைஸுக்குமே இருந்துச்சு. அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக நாங்கள் அந்த ஜீன் தான் எடுத்திருந்தோம். அவனோட ஷாப்பிங் இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிருச்சு. நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படின்னு நினச்சே பார்க்கல. இந்த மாதிரி ஷாப்பிங் போகிறதுல இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னென்னா டுகுவை சமாளிக்கிறது தான். அவனுக்கு மால்குள்ளே போயிட்டாலே ட்ராலியில் உட்கார மாட்டான். அதே மாதிரி தூக்கி வச்சுருந்தாலும் பிடிக்காது, கீழே தான் விடணும். இறங்கி நடந்துகிட்டே தான் இருப்பான். அவங்க அண்ணா எங்கெங்கே போகிறானோ பின்னாடி போயிட்டே இருக்கணும். இப்போ தான் வந்து இந்த ஓடவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால ஓடுற வேகத்தில் கீழேயும் விழுந்துடுவார். அவன் பின்னாடி போகிறதே ஒரு பெரிய வேலையாக தான் இருக்கும். எப்படியோ அவனையும் சமாளித்து ஒரு வழியாக ஷாப்பிங்கும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. அப்புறம் டாய்ஸ் எடுக்காமல் எப்படின்னு சொல்லிட்டு அவனை டாய் செக்ஷனுக்கு தான் கூப்பிட்டு போயிருந்தோம். அங்கே வந்து ரொம்ப நாளாக அவன் கேட்டுட்ருந்த ஒரு டாய் தான் இன்றைக்கே வாங்கி கொடுத்துருந்தோம். அந்த டாய் வாங்குறப்பையே நான் சொல்லியிருந்தேன், இது வந்து இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது, உன்னோட பர்த்டேக்கு தான் இது கிஃப்ட்டு, நீ அப்போ தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லவும் எல்லாமே சமத்தாக கேட்டுக்கிட்டான். அங்கே அவனுக்கு பிடிச்ச டாய்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயே செக் பண்ணிவிட்டு தான் பில் போட்டோம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம டாய்ஸ் வாங்குறப்ப அங்கே இருக்கிறவங்க கிட்ட செக் பண்ணி வாங்கிட்டோம்னா நம்மளுக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஏன் சூப்பர் மார்க்கெட்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினோன்னா ஃப்ரீயாக கிஃப்ட் ராப்பிங் பண்ணி கொடுப்பாங்க. அவன் வந்து பர்த்டேக்கு எனக்கு கிஃப்ட் ராப்பிங் பண்ணி வேணும்னு சொல்லவும் சரி பையன் இன்னும் 2 வீக்ஸ் எப்படியும் ஓப்பன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் ராப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் அதை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் போயிட்டு நாங்களும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம்
இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இயான் பேக்கரியில் எங்களுக்கு மினி க்ரொசான்ட்னா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்திருந்ததுனால அதெல்லாம் வாங்கிட்டு ஒரு வழியாக எல்லா ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கும் வந்துட்டோம். வீட்டுக்கு வர்றப்பையும் மழை நின்ன மாதிரி இல்லை. அப்போ கிட்டத்தட்ட 9:00 மேலே இருந்தது. அப்பையும் மழை கண்டினியூஸாக பெஞ்சிட்டு தான் இருந்தது. நான் ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடியே வீட்டில் கொஞ்சம் சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போனேன். அதனால் வரவும் வீட்டில் கொஞ்சம் மாவு இருந்துச்சு. கையோட இட்லி ஊற்றி சட்னி வச்சு சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால நம்மளால் வெளியவும் சாப்பிட முடியாது. அதனால் நான் மேக்ஸிமம் சாட்டர்டே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா டின்னர் ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டு தான் போவேன். ஏன்னா போயிட்டு வந்து நம்மளுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும், குட்டீஸுக்கும் ரொம்பவே பசிச்சிருக்குங்கிறதுனால வந்தும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். டாய்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஓப்பன் பண்ண மாட்டேன், பர்த்டே அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணுவேன்னு நிறைய டைலாக்லாம் விட்டான். ஆனால் வீட்டுக்கு வந்து ஒரு செகண்ட் கூட அவனால் வெயிட் பண்ணவே முடியல. எனக்கு இப்போயே ஓப்பன் பண்ணணும், இதுதான் இன்றைக்கி தான் என் பர்த்டே, நான் பர்த்டே அன்னைக்கு கேக் மட்டும் கட் பண்ணிக்கிறேன், இன்றைக்கே நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவும் தம்பியும் சேர்ந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு வந்து கிஃப்ட் ராப் பண்ணி கொடுத்துச்சு. அதெல்லாம் ஒரு செகண்டில் கிழிச்சு எரிஞ்சிட்டு ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்மளுக்கும் குட்டீஸோட சந்தோஷம் தானே முக்கியம். 2 weeks அவனுங்க இப்படி தான் பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க, சரி ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் நாங்களும். நாங்கள் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லவுமே ரெண்டு பேருக்குமே ரொம்பவே குஷி ஆயிடுச்சு. அவங்க அண்ணாக்கு சரி இதில் தான் கார் இருக்கும், இப்படி தான் இருக்குங்கிற ஒரு ஐடியாவாவது இருக்கும், ஆனால் இந்த டுக்குக்கு இதில் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் அவன் தான் அதில் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தான். டாய்ஸ் வாங்குறப்ப ஏதோ 5 minutesல ஷாப்பிங் முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் இந்த டாய்ஸ் வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 hours கிட்ட ஆச்சு. டின்னர்லாம் முடிச்சுட்டு 10:00 கிட்ட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அசம்பிள் பண்ணுறதுக்கு. இதை அசம்பிள் பண்ணி முடிக்கிறதுக்கு 10:45 மேலேயே ஆயிடுச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அசம்பிள்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னடா கார் போகவே மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா அப்போ தான் எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, இதுக்கு பேட்டரி போடணும் அப்படின்னு. அப்போ தான் எங்களுக்கு இந்த டைலாக் ஞாபகம் வந்துச்சு, மாடு வாங்கியாச்சு அதுக்கு கயிறு வாங்காமல் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டைம் வந்து 11:00 கிட்ட ஆயிட்டதுனால ஷாப்ஸ் எதுவும் ஓப்பனாக இருக்காது அப்படிங்கிறதுனால என்னடா பண்ணுறது, குட்டீஸ் வந்து ரொம்பவே அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து கார் வந்து நான் இதில் டிரைவ் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஸ்மைல் ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து நைட் ஃபுல்லாகவே ஷாப் ஓப்பனில் இருக்குங்கிறதுனால அங்கே போய் ஹஸ்பண்டும் டோலுவும் போய் பேட்டரி வாங்கலாம் அப்படின்னு போனாங்க. இருக்கிறதுலே பெரிய பேட்டரி தான் இதுக்கு செட் ஆகுங்கிறதுனால அவங்களும் போய் அந்த கடையிலே இருந்த ஒரு பெரிய பேட்டரியாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் செட் பண்ணி பார்த்தா அதுவும் செட் ஆகலை, அதை விட இன்னும் பெருசாக தான் வேணும் போல் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல, குட்டீஸும் ரொம்பவே அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போயே வந்து எங்களுக்கு பேட்டரி வேணும்னு, ஆனால் கடை எதுவும் ஓப்பன் ஆகிருக்காது. அதுக்கப்புறம் அவங்கள ஒரு வழியாக சமாதானப்படுத்தி தூங்க வச்சாச்சு. காலையில் 5:45 டோலு எந்திரிச்சிட்டு எனக்கு இப்போயே பேட்டரி வாங்கணும், இப்போயே நான் வந்து அது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு காலையில் ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சு ஒரு 7:00 கிட்ட போய் ரஷ்யன் மார்க்கெட்டில் தான் பேட்டரி வாங்கிட்டு வந்தாங்க. ஒன்ஸ் அதை போட்டதுக்கப்புறம் ஒரு 2 minutes தான் அது பக்கத்தில் உட்காந்துருப்பேன், அதை இவ்வளோதானா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவன் வேலையை பார்க்க போயிட்டான். இப்படி தான் உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் பண்ணுவாங்களா, டாய்ஸ் வேணும் வேணும்னு ரொம்பவே அடம்பிடிப்பாங்க. வாங்கினதுக்கப்புறம் அந்த டாய்ஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் 1-2 நாள் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த டாய்ஸும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டாய்ஸ் பாக்ஸில் தான் கிடக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களை மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.